ஷீரடி சாய்பாபா ஜோதிர நிலையம் அனைத்து பரிகாரங்களுக்கும் ஜோதிடம் தொலைபேசி மூலம் சொல்லப்படும். தரணி ஆளும் பரணி நட்சத்திர குணாதிசயங்கள். 27 நட்சத்திரங்களில் 2வது நட்சத்திரம் பரணி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயம், வாழ்க்கை, பொது பலன்கள் ஆகியன குறித்து நமக்கு கணித்து தந்திருக்கிறார் ஜோதிட ரத்னா கே.பி. வித்யாதரன். சுகபோகங்களுக்கும் கலைக்கும் உரிய கிரகமான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்தவர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள். பூமி காரகனான செவ்வாயின் ராசி உங்களுடையது. அதனால் எலிவலையானாலும் தன்வலையே என்று நினைப்பவர்கள் நீங்கள். தானங்கள் பலவும் செய்வான், தாய் தந்தையை பேணுவான் என்று உங்களை பற்றி நட்சத்திர மாலை என்னும் நூல் குறிப்பிடுகிறது. தனக்கென எதையும் வைத்துக் கொள்ளாமல் துன்பப்பட்டு வருவோருக்கு ஆறுதல் சொல்வதுடன் தன் கையில் இருப்பவையும் கொடுத்து உதவும் குணம் கொண்ட உங்களை பற்றி சரியாகத்தான் அந்த நூல் சொல்லியிருக்கிறது. பெற்ற தாயையும் தந்தையையும் கண்ணை இமை காப்பது போல பாதுகாப்பது நீங்கள்தான். இந்த நட்சத்திரக்காரர்கள் சாஸ்திரங்களை சொல்பவர்களாகவும் மனோதைரியம் உள்ளவர்களாகவும் அனைத்து விஷயங்களையும் அறிந்தவர்களாகவும் திகழ்வார்கள் என்று சொல்லுகிறது யவன ஜாதகம் என்னும் நூல். ஆளுமை திறன் உடைய நீங்கள் அதிகார பதவியில் அமர்வீர்கள். சமயோஜித புத்தி அதிகமாக இருக்கும். பொதுவாக இசையில் ஈடுபாடும் நடனம், நாட்டியம் போன்றவற்றில் உங்களையே மறந்துவிடும் அளவுக்கு லயிப்பும் இருக்கும். வாசனை திரவியங்களில் நாட்டமுடையவர்கள். ஆடம்பர உடைகளை அதிகம் விரும்புவீர்கள். புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு ஆகிய சுவைகள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ரசித்து சாப்பிடும் நீங்கள் சமைத்தவர்களை பாராட்டவும் தயங்க மாட்டீர்கள். குழந்தை பருவத்தில் சாதுவாக இருந்தாலும் சாமர்த்தியசாலியாக விளங்குவீர்கள். படிப்பில் திறமைசாலியாக இருப்பீர்கள். ஆனால் மதிப்பெண் அவ்வப்போது குறையும். காரணம், உங்களிடம் இருக்கும் அதீதமான தன்னம்பிக்கை. வணிகவியல், வணிக மேலாண்மை, ஃபைனான்ஸ், மருத்துவத்தில் பல், கண், காது ஆகிய துறைகளில் மிளிர்வீர்கள். சுற்றியிருப்பவர்களை எப்போதும் சிரிக்க வைப்பீர்கள். எந்த பிரச்சனையையும் அடிமனதில் தேக்கி வைத்துக் கொள்ளாமல் சுலபமாக எடுத்துக்கொள்வீர்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே என நினைப்பீர்கள். சோகமாக இருப்பவர்கள் கூட உங்களிடம் 10 நிமிடம் பேசினால் புது தெம்புடன் திரும்பி போவார்கள். உல்லாச பயணம் போவதென்றால் உங்களுக்கு அல்வா சாப்பிடுவது மாதிரி. மலை, அருவி, பூங்காவை பார்த்தால் அதனுடன் ஒன்றிப்போய் விடுவீர்கள். பெரிய பதவியை எளிதாக அடையும் நீங்கள் உங்களுக்கு கீழே இருப்பவர்களை சாதுரியமாக வேலை வாங்குவீர்கள். சலுகைகளை வாரி வழங்குவீர்கள். மூடக்கூடிய நிலையில் உள்ள நிறுவனமாக இருந்தாலும் நீங்கள் பொறுப்பேற்று கொண்ட பின் போராடி அதனை உயர்நிலைக்கு கொண்டு வந்து விடுவீர்கள். உங்களுக்கு சொந்த வீடு சுலபமாக அமையும். வாகன வசதிக்கு ஒருபோதும் குறைவிருக்காது. 27 வயதுக்குள்ளேயே உங்களில் பலர் செல்வ சுகங்களை சேர்த்து விடுவீர்கள். 34 முதல் 41 வயதிற்குள் சாதனைகள் செய்வீர்கள். வயதான காலத்திலும் கௌரவ பதவிகள், சமூக பொறுப்புகள் உங்களை நாடி வந்தபடி இருக்கும். உடல் பருமன், ஹார்மோன், டான்சில்ஸ் தொந்தரவுகள் வந்து நீங்கும். நீண்ட ஆயுள் உண்டு. உங்கள் நட்சத்திரத்தின் முதல் பாத நவாம்ச அதிபதியாக சூரியன் இருப்பதால் இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ராஜதந்திரம் அதிகம் இருக்கும். சிவந்த நிறமுடையவர்கள். வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளை ரசிப்பதுடன் வாழ்க்கையை சுகமாக நடத்துவீர்கள். தெரியாத விஷயத்தையும் அறிந்தவரைப் போல அதனுடைய சிறப்பை விளக்கி மற்றவர்களை நம்ப வைத்து விடுவீர்கள். எதிரிகளைக் கண்டு பின்வாங்காமல் நேருக்கு நேர் நின்று பதிலடி கொடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்களுக்காக எதையும் செய்பவர்கள். மல்யுத்தம், குத்துச்சண்டை, கூடைப்பந்து ஆகியவற்றில் ஆர்வம் காட்டுவீர்கள். கார உணவுகளை விரும்பி உண்பீர்கள். 28-39 வயது வரை உள்ள காலகட்டத்தில் வாழ்வில் பலவித முன்னேற்றங்கள் உண்டாகும். 59 முதல் 64 வயதுகளுக்குள் ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகிவிடும். பிள்ளைகளால் அந்தஸ்து உயரும். உங்கள் நட்சத்திர நாளில் திருத்தணி முருகனை வணங்கி வழிபட்டால் வாழ்வில் திருப்பம் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தின் 2வது பாதத்தின் நவாம்ச அதிபதி புதன். எனவே எப்போதும் யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். புத்தி கூர்மையால் எந்த வேலையையும் செய்து முடிக்கும் வல்லமை உடையவர்கள் நீங்கள். ஆனாலும் கொஞ்சம் சோம்பலுடன் இருப்பீர்கள். பண விஷயத்தில் சரியாக நடந்து கொள்வீர்கள். உங்களில் சிலருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகலாம். மனைவி மக்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என்னும் எண்ணம் அவ்வப்போது தலைதூக்கும்.
ஆடம்பரத்தையும் கேளிக்கையையும் மனம் விரும்பினாலும் அவற்றை அனுபவிக்கும் போதே ஒரு தயக்கமும் உள்ளூர இருக்கும். மற்றவர்கள் தன்னை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று நினைப்பீர்கள். சச்சரவு காலத்தில் அமைதி காத்து தக்க நேரத்தில் பதிலடி கொடுப்பீர்கள். கணிதம், புள்ளியியல், கணக்கு பதிவியல், சுருக்கெழுத்து, எலக்ட்ரானிக்ஸ் ஆகியவற்றில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். 27 வயது முதல் 33 வயதிற்குள் நினைத்ததை முடித்து விடுவீர்கள். 41, 42, 46, 50, 51, 55, 59, 60 ஆகிய வயதுகளில் சாதனைகளை செய்வீர்கள். நீங்கள் அமாவாசை திதி நாளில் சென்னைக்கு அருகிலுள்ள திருவள்ளூரில் இருக்கும் வீரராகவ பெருமாளை வழிபட்டு வாருங்கள். சகல நன்மைகளும் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தின் 3 பாதத்திற்குரியவர் சுக்கிரன். அதனால் நீங்கள் எதிலும் வெற்றியை விரும்புவீர்கள். தன்னை சுற்றியிருப்பவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதிகம் செலவழிப்பீர்கள். ஒருவரை பார்த்தவுடனேயே மனதில் அவரை எடை போட்டு விடுவீர்கள். உங்களின் பேச்சு பிறரை ஈர்க்கும்படி இருக்கும். எப்போதும் உற்சாகமாக இருப்பீர்கள். எல்லா துறைகளிலும் பரந்த அறிவு இருக்கும். அதை பயன்படுத்தி பெரிய பதவியில் அமர்வீர்கள். தொழிற்சாலையை நிறுவி பல குடும்பங்களை வாழ வைப்பீர்கள். மனைவியை மந்திரியைப் போல மதிப்பீர்கள். பிள்ளைகளை அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பீர்கள். பிள்ளைகளுக்கு நல்ல சூழ்நிலை அமைத்து தருவீர்கள். 30 வயது வரை அதிகமாக செலவழித்து விட்டு அதன் பிறகு சேமிக்க தொடங்குவீர்கள். 40 வயதிலிருந்து புகழ்பட வாழ்வீர்கள். உணவு, வாகனம், விளம்பரம், சினிமா, அரசியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குவீர்கள். பெற்றோரை அதிகம் நேசிப்பீர்கள். நீங்கள் மதுரை கள்ளழகரையும் அவர் கோயிலிலேயே இருந்து அருளும் சுதர்சனரையும் வழிபட்டு வந்தால் வாழ்வில் சந்தோஷம் பெருகும். பரணி நட்சத்திரத்தின் 4 பாதத்தின் அதிபதி செவ்வாய். இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் மன உறுதி அதிகமாக கொண்டவர்கள். விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். தவறுகளை தைரியமாக தட்டி கேட்பீர்கள். தன்னம்பிக்கை அதிகம் உண்டு. அடுத்தவர்களின் வளர்ச்சியை உங்களின் வளர்ச்சியுடன் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள். மனைவி பிள்ளைகளிடம் கண்டிப்புடன் நடந்து கொள்வீர்கள். தாங்கள் செய்த உதவிக்கு நண்பர்களோ உறவினர்களோ பதில் உதவி செய்யாவிட்டால் வருத்தப்படுவீர்கள். அதே நேரம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாததால் பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்திற்கும் நீதிமன்றத்தை நாடி செல்வீர்கள். எதற்கும் அஞ்சமாட்டீர்கள். 37 வயதிலிருந்து உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசும். சிறுவயதில் ஏற்பட்ட ஏமாற்றங்களால் முதுமையில் யாரையும் நம்ப மாட்டீர்கள். சிலர் அரசாங்கத்தின் அதிகார பதவியில் அமர்வீர்கள். கெமிக்கல், மருந்து, எலக்ட்ரிக்கல், கட்டடம் கட்டி விற்றல் ஆகியவற்றில் அதிக லாபம் கிடைக்கும். நீங்கள் சென்னைக்கு அருகில் உள்ள திருப்போரூரில் வீற்றிருக்கும் அருள்மிகு சுயம்பு முருகப்பெருமானையும் சிதம்பரம் சுவாமிகள் சன்னதியையும் சென்று தரிசித்து வணங்கினால் வாழ்வில் நன்மைகள் பெருகும். நன்றி. ஷீரடி சாய்பாபா ஜோதிட நிலையம் அனைத்து பரிகாரங்களுக்கும் ஜோதிடம் தொலைபேசி மூலம் சொல்லப்படும். தொடர்புக்கு 9031616167